अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி எகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து ஆழ்வார்களிலே நான்காம் அவரான திருமழிசி ஆழ்வார் அவர் இரண்டு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்துள்ளார். அதிலே நான்முகன் திருவந்தாதி முதல் திவ்ய பிரபந்தம். திருச்சந்தவிருத்தம் என்கிறது அவருடைய இரண்டாவது திவ்ய பிரபந்தம். ஆனாலும் கூட அந்த இரண்டாவது திவ்ய பிரபந்தமானது நாதமுனிகள் வகுத்த 4000 கிரமத்திலே முதலாயிரத்திலே 6வது பிரபந்தமாக அமைந்திருக்கிறது என்று நாம் பார்த்து வருகிறோம். இந்த திருச்சந்தவிருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தத்திலே எம்பெருமானுடைய மேன்மை அந்த பரத்வத்தை பல பல பாசுரங்களிலே தொடக்கத்திலே அருளி செய்தார். எப்படியெல்லாம் அருளி செய்தார்? அவன் பூ பூனிலாய் ஐந்துமாய் புனல் கணின்ற நான்குமாய் என்று பஞ்சபூதங்களிலே இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் அவன்தான் என்று தெரிவித்தார். மேலே ஆறும் ஆறும் ஆறுமாய் ஏழும் ஏழும் ஏழுமாய் என்றெல்லாம் எல்லா தத்துவங்களுக்கும் அவன்தான் அந்தர்யாமியாக இருந்து அத்தனைகளையும் நடத்துகிறவன் அவன் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே இந்த உலகங்களை எல்லாம் தானே படைக்கிறான் என்பதை தன்னுளே திரைத்தழும் தரங்கவன் தடங்கடல் என்று சொல்லுகிறா போலே நின்னுளே பிறந்து நிற்பவை திரிபவை என்று எம்பெருமானிடத்திலிருந்துதான் இந்த உலகம் எல்லாம் உண்டாகின்றன. முடிவிலே அந்த எம்பெருமானிடத்திலேயே போய் இந்த உலகங்கள் எல்லாம் லயிக்கின்றன என்று இப்படிப்பட்ட அவனுடைய மேன்மைகளை மிக அதிகமான பாசுரங்களாலே தெரிவித்தார். அப்படி அவனுடைய பரத்துவம் அதிலேயும் யூகம் என்றால் அவன் திருப்பார்கடலிலே எழுந்தொழியிருக்கிற நிலை. அதற்கு பிறகு அவனுடைய அந்தராத்மத்தை எல்லா பொருள்களிலேயும் மறைந்து உறைகின்ற நிலை. அவன் ராமனாய் அவதரித்தது, கண்ணனாய் அவதரித்தது, வாமனாய் அவதரித்தது, வராகப் பெருமானாய் அவதரித்தது, இரண்டு கூறு செய்து கொண்ட சிங்கம் என்று நரசிங்க பெருமானாக அவதரித்தது என்று அவனுடைய விபவாவதாரங்கள் இவற்றையெல்லாமும் அனுபவித்தார். அதற்கு பிறகு இந்த நான்கு நிலைகள் முடிந்தவாறு அர்ச்சாவதார அனுபவத்தையும் செய்வோம் என்று அவர் தொடங்கி அவனை பல பல பாசுரங்களாலே பல திவ்ய தேசங்களிலே எழுந்தருள் இருக்கின்ற நிலைகளை எல்லாம் அனுபவிக்க தொடங்கி முதலிலே திருவரங்கம் பெரிய கோவில், அந்த திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு ஏழு பாசுரங்களை அருளி செய்தார். அந்த அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிற இடம் அது எப்படிப்பட்ட இடம் என்றால் அது அந்த நீர் அரங்கமே என்று அப்படி தொடங்கி ஒரு ஏழு பாசுரங்களாலே திருவரங்கநாதனை அனுபவித்தார். அதற்கு பிறகு திருவரங்கத்திலே சயனித்திருப்பது போலேயே சயனித்திருக்கிற மற்றொரு திவ்ய தேசமான திருக்குடந்தை என்கின்ற திவ்ய தேசம் அங்கே எழுந்தொழியிருக்கிற எம்பெருமானை அனுபவித்தார். அங்கேயும் கூட இவர் சென்ற பொழுது எம்பெருமான் சயனித்துக் கொண்டிருந்ததாகவும் உடனே அந்த எம்பெருமானை பார்த்து குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு என்று எனக்காக நீ எழுந்திருந்து பேச வேண்டாமா என்று இவர் கேட்க அவனும் எழுந்திருக்க தொடங்கியதாகவும் உடனே வாழிகேசனே என்று இவர் அவனுக்கு மங்களாசாதனம் செய்ததாகவும் அப்படி பெரியோர்கள் கூறுகின்றார்கள். இப்படி திருக்குழந்தை என்கிற திவ்ய தேசத்திலே எழுந்தருள் இருக்கின்ற எம்பெருமானை ஒரு ஆறு பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்தார். அதற்கு பிறகு இன்னும் சில திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி திருக்குழந்தைக்கு பிறகு அவர் திருக்குறுங்குடி என்கிற திவ்ய தேசம், நடுவில் திருவேங்கடம் என்கிற திவ்ய தேசத்தையும் பல பல பாசுரங்களாலே வேங்கடம் அடைந்த மால பாதமே அடைந்து நாடு முய்மனோ என்று திருவேங்கடத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதே போல நின்றதந்தை ஊரகத்து, இருந்ததந்தை பாடகத்து, அன்று வெக்கணை கிடந்தது என்று இப்படி தொண்டை மண்டலத்தில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்களான அந்த திருவெக்கா, அதே போல திருப்பாடகம், திரு ஊரகம் என்று இப்படிப்பட்ட திவ்யதேசங்கள், இப்படி இந்த திவ்யதேசங்களை எல்லாம் அனுபவித்தார் சில சில பாசுரங்களாலே. அதற்கு பிறகு இவர் எம்பெருமானையே நோக்கி பல வார்த்தைகளை விண்ணப்பிக்கிறார். அதாவது எம்பெருமானே, நீ என்னை என்ன செய்வதாக நினைத்திருக்கிறாய்? உன்னுடைய பேற்றை அருளை நீ எனக்கு எப்பொழுது கொடுக்க போகிறாய் என்றெல்லாம் அவனையே பார்த்து கேட்கிற பொழுது இவருக்கு தம்முடைய நெஞ்சத்திற்குள்ளே ஒரு ஐயமும் ஏற்பட்டது. எம்பெருமான் என்கிறவன் நிரங்குஷ சுதந்திரன் ஆகையினாலே எங்கே நம்மை கைகழிய விட்டு விடுவானோ என்று நினைத்து பின்பிறக்க வைத்த நன்கொள் அன்றி தங்களுக்கு அன்புரைக்க வைத்த நன்கொள் என்று இப்படியெல்லாம் அவனை பார்த்து
கொஞ்சம் சந்தேகமாக கூட என்னை நீ கைவிட்டு விடுவாயோ அல்லது எனக்கு பேற்றை தந்து விடுவாயோ என்றெல்லாம் தம்முடைய அச்சத்தையும் சேர்த்து அவனிடத்திலே வெளிப்படுத்தினார். ஆனாலும் கூட எம்பெருமானுடைய அந்த பெருமையை இவர் நினைத்தவாறே இவருக்கு அந்த அச்சமும் கூட வீண் என்று தோன்றிற்று. உடனே தெளிந்து தம்முடைய நெஞ்சை பார்த்து, நெஞ்சே நீ அச்சப்படவே படாதே, நிச்சயமாக அந்த எம்பெருமான் நமக்கு பேர் தந்தருள்வன். ஏனென்றால் அவன் சரம ஸ்லோகத்திலே தெரிவித்திருக்கிறான், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ என்று, எவனொருத்தன் எல்லாவற்றையும் விட்டு அவனையே சரணம் அடைகிறானோ அவனுக்கு சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாபங்களிலிருந்தும் அவனை விடுவித்து மோட்சத்தை அளிக்கிறேன் என்று அவன் சொல்லியிருக்கிறபடியினாலே நிச்சயமாக நமக்கும் கூட அந்த பேரு கிடைக்கும். முத்தனார் முகுந்தனார் நம்முள் மேவினார், ஆகையினாலே எத்தினால் இடர்கடல் கிழத்தி, எதற்காக நீ இப்படி துன்பப்படுகிறாய் என்று தம்முடைய நெஞ்சை பார்த்து அவர் மாஸ்கா துன்பப்படாதே என்று தெரிவித்தார். ஆனாலும் நாம் அனாதியாக செய்த பாபங்களை யமன் கணக்கிட்டால் நமக்கு வீடு பேர் கிடைக்குமோ என்னால் எம்பெருமானுடைய அடியவனுடைய பாபங்களை நமன் கூறு செய்து கொண்டு இறந்த குத்தம் என்ன வல்லனோ, நிச்சயமாக என்ன முடியாது அவனாலே. ஏனெனில் நம்மை மாற்றி வானில் ஏத்துபவன் யார் என்றால் அவர்தான் எம்பெருமான். அவன் வேத கீதன், அச்சுதன், அனந்த கீர்த்தி, ஆதியந்தம் இல்லவன், நச்சு நாகனை கிடந்த அந்த நாதன் என்றெல்லாம் சொல்லி, அப்படிப்பட்ட எம்பெருமானே நம்மை பரமபதத்திற்கு அழைத்து செல்வதாக இருக்கிற பொழுது நமக்கு யாராலும் எந்த துன்பமும் இல்லை, நிச்சயமாக நாம் வீடு பெற்று அடைவோம், இதில் எந்தவித சந்தேகமும் கொள்ளாதே என்று தெரிவித்தவர் அடுத்தபடியாக வீடு பெற்றை அடைந்து விட்டதாகவே சொல்லுகிறார். தமக்கு நிரந்தரன் நினைப்பதாக உன்னுடைய திருவடிகளை நான் நிரந்தரன் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்ததும் தமக்கு கிடைத்து விட்டது என்பதை என்ன தெரிவித்தார் என்றால், அல்லு நான் பகலினோடு ஆன மாலை காலையும் என்னுடைய நெஞ்சமானது புள்ளி மீழ்விலாது பூண்டு என்று அப்படி உன்னுடைய திருவடிகளையே பற்றி இருக்கிறது என்று அப்படி தெரிவித்தார். அதற்கு மேலே கடைசியாக 119வது பாசுரத்திலே தெரிவிக்கின்ற பொழுது அந்த திருவரங்கனையே பார்த்து என்ன தெரிவித்தார் என்றால், என்னுடைய ஆத்மாவானது வாட்டமின்றி எங்கு நின்றது, எந்தவித குறையும் இல்லாமல் எல்லா பெயர்களையும் பெற்றே விட்டது என்று தெரிவித்தவர், அப்படி என்ன பெயரு பெற்று விட்டீர் என்று எம்பெருமான் கேட்டானாக, உடனே அடுத்தபடியாக கடைசியாக 120வது பாசுரத்திலே அறாத இன்ப வீடு பெற்றதே என்று சொல்லி தம்முடைய திவ்ய பிரபந்தத்தை தலை கட்டுகிறார். யக்கராத பல்விரத்தில் என்னை மாத்தி இன்னு வந்து உயக்கொள் மேக வண்ண நண்ணி என்னிலாய தன்னுடைய யக்கராத பல்பிறப்பில் நான் எத்தனை பிறவிகள் பிறந்தேன் என்று எனக்கு தெரியவே தெரியாது. எம்பெருமானே கூட சொல்லுகின்ற பொழுது பகுனி என்றுதான் தெரிவித்தானே தவிர இத்தனை பிறவிகள் என்று சொல்ல முடியவில்லை என்று கூட வேடிக்கையாக சொல்லுவார்கள். அப்படி எம்பெருமான் என்ன செய்தான், இயக்கராத பல்பிறப்பு என்று சொல்லும்படியாக தொடர்ச்சி, அதாவது விட்டு இடைவெளியே இல்லாதபடிக்கு தொடர்ச்சியாக பிறவிகள் பிறந்து கொண்டே இருக்கிறோமா, அந்த பல்பிறப்பையெல்லாம் எம்பெருமான் என்ன செய்தான் என்றால் இயக்கராத பல்பிறப்பு அறுத்து அத்தையெல்லாம் போக்கினான் எம்பெருமான். அறுத்து என்னை, எப்பேற்பட்ட என்னை, பாபமே செய்தவனான அப்படிப்பட்ட என்னை மாற்றி இன்று வந்து என்கிறார். இன்றைய தினம் எம்பெருமான் என்னை உயக்கொள் மேக நண்ணி, உயக்கொள்ள நண்ணி, என்னை உஜ்ஜீவிக்க செய்வதற்காக அந்த எம்பெருமான் என்ன செய்தான் என்றால் உயக்கொள் மேகனன் எண்ணிலாய தன்னுளே மயக்கினான் தன், இப்படி என்னை உஜ்ஜீவிக்க செய்வதற்காக அந்த எம்பெருமான் என்ன செய்தான், அப்படியே மயக்கினான் என்கிறார். மயக்குதல் என்னால் கலத்தல் கூடல் என்றெல்லாம் பொருள் காட்டியிருக்கிறார்கள். ஆஹா, இங்கேயும் கூட அந்த எம்பெருமான் என்ன செய்தான் என்றால் அப்படி வந்து மயக்கினான் தன் மண்ணு சோதி, அது என்னோட தன்னுடைய மண்ணு சோதி, தன்னுடைய அந்த தேஜோமயமான அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை என்னோடு அப்படி கலந்து விட்டான் என்கிறார். மயக்கினான், ஆயினாலே இப்படி தன்னில் என்னுள், அதாவது என்னிலாய தன்னுளே என்றால் என்ன, நான் அவனிடத்தில் இருக்கும்படியாக, தான் அவனிடத்தில் இருக்கும்படியாக, ஒருவரை ஒட்டு ஒருவர் பிரியாத வண்ணம்
ஒருவரோடு ஒருவர் கலக்கும்படியாக அந்த எம்பெருமான் என்னை செய்து விட்டான் என்று இப்படி நன்னி வந்து தன்னில் ஆய என்னுளே என்று நான் சொல்லும்படியாக தன் மண்ணு சோதியை என்னிடத்திலே மயக்கினான், என்னோடு அப்படி கலந்தான். இப்படி அவன் கலந்தபடியினாலே எனக்கு கிடைத்த மிகச்சிறந்த பேரு அது என்னன்னா, என் ஆவிதான் இயக்கு எல்லாம் அறுத்து, என்னுடைய ஆத்மாவானது இந்த இயக்கு என்றால் ஒன்றோடொன்று பிணைந்திருக்கிற இந்த பெரிய துன்பங்கள், இந்த சம்சாரமாகிற துன்பங்கள், அவித்யை, வாசனா, ருச்சி, கர்மம் என்று இதெல்லாம் சொல்லுகிறார்களே, அதெல்லாம் இயக்கு என்கிற சப்தத்தாலே சொல்லப்படுகிறது. அது அத்தனையும் அறுத்து, அவை அத்தனையும் அருந்து போய்விட்டன. கடைசியிலே என்ன கிடைத்தது எனக்கு என்றால், அறாத இன்பம் வீடு பெற்றதே. அறாத இன்பம் என்னால் ஒரு நாளும் முடியாத இன்பம், அதாவது மோட்சம் என்கிறது நிரதிசய சுகம், நிரந்தர சுகம் என்றெல்லாம் சாஸ்திரத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மீட்சி இல்லாத வைகுந்த மாநகர் அது எனக்கு கிடைத்து விட்டது என்கிறதைத்தான், என்னுடைய ஆவிதான் இயக்கு எல்லாம் அறுத்து அறாத இன்ப வீடு பெற்றது. இன்பத்தையே தருமதான அந்த வீடு, அந்த மோட்சத்தை அடைந்து விட்டது. அது அடைந்ததற்கு என்ன காரணம் என்னால், அந்த எம்பெருமான் தானே வந்து என்னுள்ளே கலந்தான் என்று அந்த பழகத்தை ஸ்வீகாரம். எம்பெருமான் தான் வந்து என்னுள்ளே கலந்தான். அப்படி அவன் கலந்தபடியினாலே எனக்கு இருந்த இந்த சம்சார துக்கங்கள், இந்த உலக வாழ்க்கையாகிற துன்பங்கள் எல்லாம் போய் பிறவி பெருங்கடலை நான் நீந்தினேன், அந்த இறைவனடியை நான் சேர்ந்து விட்டேன் என்பதை இந்த பாசுரத்திலே தெரிவித்து இப்படி தம்முடைய திவ்ய பிரபந்தத்தையும் கரை கட்டுகிறார். அற்புதமான அந்த திருமணியாழ்வாழ் திவ்ய பிரபந்தம், இந்த திருச்சந்த விருத்தம் என்கிற திவ்ய பிரபந்தம் இப்படி அற்புதமான பாசுரங்களால் நிறைந்திருக்கிறது. இதே போன்ற அனுபவங்கள் இன்னமும் மற்ற ஆழ்வார்களுக்கு தொடர்கின்றன. திருச்சந்த விருத்தத்திற்கு அடுத்தபடியாக நாம் உள்ள திவ்ய பிரபந்தத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்கத்தான் போகிறோம்.